ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு விஷயத்தை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்பினேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி குவான்ஸாப்பில் ப்ரோ ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம எடுத்திருந்தோம். ஸோ ஏன் எடுத்திருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இன்னும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திருக்கோம். அந்த சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து ஒரு 2 வாரம் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 வெபினார் கிளாஸை நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. இது எல்லாமே நம்ம ப்ரோ ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெபினார்ஸ் கொடுப்பாங்க. அதில் என்ன சொல்லி தந்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு டூல்ஸுமே வந்து ரொம்ப யூனிக்காக, ரொம்பவே அனாலிட்டிக்கல், ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் இருந்தது, ஓகேங்களா. அதனால் இதை கண்டிப்பாக வந்து அவங்க மூலமாக நமக்கு ஒரு வெபினார் மாதிரி எடுத்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் அதை பக்காவாக யூட்டிலைஸ் பண்ண முடியும். என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நான் ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணும், ஸோ கண்டிப்பாக என்னால் முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போது கொஞ்சம் கான்ஃபிடென்ட், கொஞ்சம் கம்மியாக இருந்து நான் சொல்லியிருக்கேன், இல்லை ரொம்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு பேக்கப்பாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். இப்போ வந்து அந்த கான்ஃபிடென்ட் இன்னும் கொஞ்சம் எனக்கு அதிகமாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான சில ஆப்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பேக் போனாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன், ஓகேங்களா. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொல்ல இருந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெள்ள தெளிவாக புரிய வரும். அதில் மொதல் விஷயமா இந்த கான்செப்டில் நான் பார்த்த எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்த ஒரு டூல் தான் ட்ராப் இண்டிகேட்டர்னு அவங்க வச்சுருக்க டூல். இந்த டூலில் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, கால் ரேட்டர் எப்பப்பெல்லாம் ட்ராப் ஆவாங்க, அஃப்கோர்ஸ் மார்க்கெட் மேலே போகும்போது கண்டிப்பாக கால் ஷார்ட் பண்ணவங்க எல்லாம் மாட்டிப்பாங்க. ஸோ அதை இவங்க அழகாக ஃபில்டர் பண்ணி கால் ரேட்டர் இந்தந்த ஸ்டாக்கில் மாட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் கால் ஆப்ஷனை பை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் வரும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஆமாம், கால் ரைட்டர் ட்ராப் ஆனாங்கன்னா அவங்க என்ன பண்ணணும், அந்த கால் ஆப்ஷன் வித்ததை வாங்குவாங்க, அவங்க கூட நம்ம வாங்கும்போது சின்ன ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். சேம் இஷ்யூ, சேம் புட் ரைட்டர் ட்ராப், கண்டிப்பாக மார்க்கெட் கீழே ஃபர்தராக இறங்கும் போது புட்டு செல் பண்ணவங்க எல்லாமே மாட்டிட்டு இருப்பாங்க. ஸோ புட்டு செல்லர் எல்லாமே தே கோயிங் டு டர்ன் தி பையர். ஸோ அந்த இடம் நம்ம புட்டை வாங்கும்போது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இது எல்லாமே ஒரு ஆப்ஷன் பேசிஸில் அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டாக இந்த டேட்டாஸை நமக்கு கொடுக்குறாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு டேட்டா எல்லாமே என்எஸ்சி டேட்டாவில், என்எஸ்சியிலேருந்து அவங்க வாங்குறதா சொல்கிறாங்க. ரொம்பவே நல்லா இருக்குது, ஓகேங்களா. ரியல் டைமில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டேட்டாஸ் கிடைக்குது. இதை நான் பேக் டெஸ்ட் பண்ணிட்டு தான் நான் பேசுகிறேன், ஓகேங்களா. நான் ஃபைனலாக ஒரு ட்ரேட் ஒன்று எடுத்தேன், அந்த ட்ரேடு எனக்கு ப்ராஃபிட்டும் கொடுத்தது. ப்ளஸ் இது மட்டும் இல்லை, நான் பேக் டெஸ்க்லேயும் சில ஸ்டாக்ஸை நான் வந்து ஆப்ஷனில் வாங்கியும் வச்சுருக்கேன், அதுவுமே பக்காவாக தான் போயிட்டுருக்கு. அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கலாம், வாங்க. எஸ், இப்போ நம்ம குவான்ஸாப்பை லாகின் பண்ணிட்டோம். இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு ப்ரீமியம் டூல் தான் இந்த ட்ராப் இண்டிகேட்டர். ஸோ அவங்க எனக்கு வெபினாரில் முதல்ல ஸ்டார்ட் பண்ணதும் இந்த டூலு தான் ரொம்பவே வந்து அமேசிங்காக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் ஆக்சுவலாக இங்கே இவங்க கொடுத்துருக்க டேட்டாஸ் அப்படின்னு சொல்லலாம். எஸ், இந்த டேட்டாவில் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக அவங்க எந்த அளவுக்கு தெள்ள தெளிவாக கொடுக்கணுமோ அப்படி கொடுத்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிக்னல்னு சொல்லிட்டு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. கால் ரைட்டர்ஸ் எல்லாம் இந்த ஸ்டாக்கில் ட்ராப் ஆகியிருக்காங்க, விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் மேலே போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்னல் ப்ரைஸில் அரவுண்டில் நீங்கள் கால் ஆப்ஷன்ஸ் அடுத்த மணியோ இல்லைன்னா நியராக இருக்க ஒரு ஆப்�னை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக லாஸ்ட் ட்ரேடிங் டேல சொல்லியிருக்காங்க. நீங்கள் அன்றைக்கே கூட வாங்கலாம், இல்லை அடுத்த நாள் கூட நம்ம வாங்கலாம். ஸோ அப்படி நம்ம வாங்குற பட்சத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெக்கார்ட் பர்பஸ்க்காக இங்கே ரிட்டர்ன்ஸும் இவங்க பதிவு பண்ணிட்டு வராங்க, ஓகேங்களா. த சேம் வந்து பார்த்தீங்கன்னா புட் ரைட்டர்ஸ் ட்ராப்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு டெக் மகேந்திர ஸ்டாக்கு கீழே போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் புட்டு ரைட் பண்ணவங்களாம் மாட்டிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான சிக்னல் ப்ரைஸிங் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நமக்கு இவ்வளோ மட்டும் இல்லைங்க, இதில் இன்னொரு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்மளால் பண்ண முடியும். இங்கே எந்த ஒரு ரைட்டர்ஸ் ட்ராப் அதிகமாக மாட்டியிருக்கோ அந்த சைடு தான் ஆக்சுவலாக நான் பார்த்த ஒரு 2 வாரத்துலேயுமே மார்க்கெட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நகர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரைடே டேட்டா படி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கால் ரைட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் இந்த டைமில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காலை வந்து ஷார்ட் பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலாக புட்டை ஷார்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் ஒரு 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 லாஜிக்கான ஒரு விஷயம், மார்க்கெட் டைரக்ஷனே இங்கே சொல்லிடுது, ஓகேங்களா. கால் வந்து ட்ராப் ஆகிறாங்கன்னா மார்க்கெட் மேலே போகுது. ஸோ கண்டிப்பாக நம்மளை வந்து பார்த்திங்கன்னா அந்த டைரக்ஷனில் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா கொடுத்துருது. ஏன்னா இங்கே கால் ட்ராப் ஆனது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ சிப் கம்பெனி தாங்க. இங்கே பாருங்களேன், இங்கே ஐசிஐசி பேங்க் இருக்குது, ஐடிசி இருக்குது, அதானி இருக்குது. ஸோ இது எல்லாமே பெரிய பெரிய கம்பெனி தான், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கனாலே ஸோ இந்த ட்ரெண்டை தான் கண்டிப்பாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து இதுவாகும், ஓகேங்களா, ட்ரெண்ட் ஆகும்.
அப்படின்னு சொல்லலாம். இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நாள் ஓகேங்களா. ஸோ இது ஆக்சுவலாக தேர்ட் டேவோட டேட்டா, செகண்ட் டேவோட டேட்டா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க கொடுத்தோட ரிட்டர்னோடைய பர்சன்டேஜும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே புட்டு ட்ராப் ஆன விதம் ஓகேங்களா. ஏன் புதன்கிழமை வேலைக்கிழமை புட்டு எல்லாம் ட்ராப் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மார்க்கெட் இறங்கியிருக்கு. ஸோ அதனால் புட்டெல்லாம் ட்ராப் ஆயிருக்கு. கண்டிப்பாக மறு ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அன்றைக்கி ஃபாலோ ஆயிருக்கு. அன்றைக்கி 150 பாயிண்ட் அன்றைக்கி ஆக்சுவலாக இறங்குச்சு எக்ஸ்பைரி அன்றைக்கி. ஸோ அதனால் புட்டு வந்து ட்ராப் ஆயிருந்தது. இன்ட்ராடேல உங்களுக்கு ஒரு ஒரு டைரக்ஷன் தெரியணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம இதை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா தான். அண்ட் இதில் முக்கியமான ஒரு விஷயம், நான் எடுத்த ஒரு ட்ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். ஒரு ஒரு வாரம் 7-8 நாளாக நான் பார்த்துக்கிட்டு வந்துட்டுருக்கேன். இதில் நான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1st March அன்னைக்கு ஒரு சிக்னல் வந்தது. பிஎஃப்சி ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மேலே ஏறிட்டுருக்கு. ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎஃப்சியில் எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் கிடைக்கும், ஒரு என்ட்ரி கிடைக்கும்னு நினச்சேன். இவங்க கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1st அன்றைக்கே கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக இங்கே தான் இந்த ரீஜனில் தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பை போகணும் அப்படின்ற மாதிரி கால் வந்து ட்ராப் ஆகிருக்கு. ஸோ பை போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் வந்து இதை வந்து ஒரு நாள் வந்து விட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்தது மார்க்கெட்டு. இத்தனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்பு இந்த ஸ்விங்கில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் 150 பாயிண்ட் டவுனில் தான் இருந்தது ஓகேங்களா. நெக்ஸ்ட் டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஓகே இதில் ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஆக்சுவலாக இவங்க ரெஃபர் பண்ணது எல்லாமே ஆப்ஷனில் எடுங்கன்னு சொன்னாங்க. நான் ஆப்ஷனில் நான் பிலீவ் பண்ணலை. நான் வந்து பார்த்திங்கன்னா சேஃபர் சைடுக்கு ஈக்விட்டியில் எடுத்து பார்க்கலாம் நமக்கு என்ன தான் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ 152.60 எங்கேயோ என்ட்ரி கொடுத்தாங்க ஓகேங்களா. ஒரு 600 குவான்டிட்டி கொஞ்சம் கம்மி தான். ஸோ இந்த என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மொதல் கேண்டிலே நல்லா அடிச்சிருச்சு. ஸோ இங்கே நான் எக்ஸிட் ஆகிட்டேன். போட்ட ஒரு 10 நிமிஷத்துலேயே நான் எக்ஸிட் ஆகிட்டேன். ஆனால் அந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரீபவுண்ட் ஆகிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் ஹெட்டிங் டு மூவிங் ஹையர் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டாக் வந்து மேலே போயிட்டுருக்கு. ஸோ இந்த ட்ராப் இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி நம்ம ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிஎஃப்சின்னு சொல்லியிருந்தேன். இந்த பிஎஃப்சியை நம்ம எங்கே எடுத்திருந்தோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 152.60 அது சிக்னல் கொடுத்த அடுத்த நாள் நம்ம மார்னிங்கே எடுத்துட்டோம். ஸோ ஏன் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னா ஒரு முக்கிய வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக் மேலே போயிடுச்சு ஓகேங்களா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இவங்க இந்த அனாலிட்டிக் டூலில் இவங்க சொல்கிறது இல்லாமல் நீங்கள் ஆப்ஷன்லேயே எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் நான் வந்து இனிஷியலாக ஓகே ஈக்விட்டியில் எடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு இது வந்து ஒர்க்னேன். பட் இது வந்து ஒர்க் ஆயிருக்கு. ஆப்ஷனில் எடுத்திருந்தால் இதில் குவான்டிட்டி அதிகமாக இருந்திருக்கும். ஸோ லாபமும் அதிகமாக இருந்திருக்கும். பட் எனக்கு வந்து கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஒரு ஐடியானால கண்டிப்பாக நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎஃப்சியை ஈக்விட்டியில் எடுத்தேன். ஸோ 1% வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக அட்டைன் ஆகிடுச்சு ஓகேங்களா. பட் இந்த ஸ்டாக்கு நான் விற்றதுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 1.5% மேலே போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட நியர்லி வந்து பார்த்திங்கன்னா 2% வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிருந்தது. ஸோ அதை நான் மிஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஒரு சிக்னலில் இந்த ஒரு ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த சிக்னல் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிஎஃப்சிக்கு நமக்கு கால் ரேட்டர் ட்ராப்பை பார்த்து தான் நம்ம எடுத்தோன்னு சொன்னோம். ஸோ சிக்னல் ப்ரைஸ்லேருந்து இந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட 3.82% இப்போ வரையுமே ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த அந்த ரெக்கார்டு அப்படியே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டாக்லாம் HDFC லைஃபை இவங்க 584 ஷார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. புட் ட்ராப் ஆயிருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா புட்டை வாங்கிக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி வாங்கியிருந்தால் அந்த ஸ்டைக் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் மட்டும் கிட்டத்தட்ட 16% வந்து கரைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே அந்த ட்ராப் இண்டிகேட் பண்ணதுலேருந்து வந்த ரிட்டர்ன்ஸ் தான். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன சர்க்கிள் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அனாலிட்டிக்கல் டேட்டா தானே. ஸோ இதுலையுமே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நமக்கு அகேன்ஸ்டாக கூட போகும். ஸோ அதில் சின்ன சின்ன லாஸுமே இருக்க தான் செய்யுது. அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் இங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சி நம்ம எடுத்தோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் இவங்க கொடுத்து சிக்னலுக்கு அப்புறம் இருந்த ரிட்டர்ன்ஸை தான் இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எதுவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு லாஸ் இல்லை ஓகேங்களா. ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 வால்யூம் ஒரு ஓஏஇ. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால இந்த ஒரு ட்ராப் இண்டிகேட்டர் இந்த ஒரு ஸ்டாக்ஸை ஃபில்டர் பண்ணி கொடுக்குது. மற்றபடி வேறு எதுவுமே இல்லைங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை பிலீவ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அட்லீஸ்ட் மார்க்கெட் ட்ரெண்டுக்கு இந்த மாதிரி நிறைய கால் ரைட்டர்ஸ் ட்ராப் இருந்ததுன்னா ஸோ மார்க்கெட் மேலே போகும்னு நினச்சிக்கலாம். புட்டு அதிகமாக இருந்தது அப்படின்னா மார்க்கெட் கீழே போகும் அப்படின்ற மாதிரி சின்ன ஒரு மார்க்கெட் டைரக்ஷனை கூட நம்மளால் வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி நான் ஆக்சுவலாக அசியூம் பண்ணேன். ஸோ இதை தான் ஆக்சுவலாக இந்த ஒரு அவங்க சொல்லிக் கொடுத்த வெபினாரில் நான் கற்றுக்கிட்டது. ஸோ இந்த ஒரு டூலை யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு நல்ல ஒரு ஃபில்ட்ரேஷனை கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி நம்பினேன். ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ அண்ட் இந்த ஆப்போட லிங்க்கை நான் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு ஃபுல் டைம் ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்பு உங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். ஐம் டேம் ஷுர் ஓகேங்களா. ஸோ 25 டூல் இருக்குது ஆக்சுவலாக இவங்கக்கிட்ட. ஸோ இந்த 25 டூலுமே நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் மார்க்கெட் டைரக்ஷனாக நம்மளால் ஒரு ஒரு இன்ட்டு மாதிரி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற விதம் தான் நான் நினச்சேன்.
ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.